இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை மேலாண்மை மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து தென்காசி மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் தரும் தகவல்கள். தென்னையில் ரூகோஸ் எல்லை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுருளின்னு சொல்லுவாங்க, அதனுடைய மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு முறைகள் என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருப்பூர், திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி செய்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு 3 வருஷமாக என்ன அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா ரூகோஸ் வெள்ளை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுருளி. இதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட தோட்டங்கள் அனைத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கரும்புஞ்சானம் படர்ந்து போய் விவசாயிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த ரூகோஸ் வெள்ளையோட கட்டுப்பாட்டு முறைகள் என்னங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எப்படி கட்டுப்பாடு, அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன மருந்து தெளிக்கணும், அதோடய வாழ்க்கை சுழற்சி என்னங்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூகோஸ் வெள்ளை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுருளி, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து இதாகும்னா, நம்ம தென்னை இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா, இந்த ரூகோஸ் வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சுருள் வடிவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இடும். இந்த முட்டைகள்லேருந்து வெளிவர குஞ்சுகள் என்ன பண்ணுன்னா இலைகளில் இருக்கிற சாறுக்களை உருந்து பார்த்திங்கன்னா சாறை உறிஞ்சி இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புஞ்சானம் படர்ந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். இலைகளில் இருக்கிற சாறு உறிஞ்சிறதுனால என்ன ஆகுன்னா இலைகளோட பச்சையம் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டப்பட்டு பச்சையம் குறையிறதுனால என்னன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகசூல் இழப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையை வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை மட்டும் தாக்குறது கிடையாது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 பயிர்கள் வந்து, அது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுப் பயிர்களாக 4-5 பயிர்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொய்யா, வாழை, சப்போட்டா, மரவள்ளி, மடி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட மாற்றுப் பயிர்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையை வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேயும் இருக்கும், அதோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுப் பயிர்னு சொல்லுவாங்க, அந்த மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாறி ஒவ்வொரு பயிர்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சேதத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழ்க்கை சுழற்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைகளோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை பருவம், குஞ்சு பருவம், கூட்டுப்புழு, 4 பருவங்களாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் அடிப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சதுலேருந்து 4-7 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகளாக வெளியில் வரும். குஞ்சுகளாக வெளியில் வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 15-20 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பச்சையத்தை சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா சேதத்தை உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்ச ஈக்கெல்லாம் வளர்ந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றோட வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றின் வேக திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேதத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வெள்ளைக்கிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இலைகளோட அடிப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 40-60 முட்டைகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வடிவில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை இட்டு வைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட வாழ்க்கை சுழற்சி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டுப்படுத்தும் முறைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கிளை எப்படி கட்டுப்படுத்துறது, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபார் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே ஒரு லாஸ்ட் 3 வருஷமாகவே இதை கட்டுப்படுத்துறது எல்லா விவசாயிகளுமே கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முழு அளவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலை. அதுக்கான கட்டுப்படுத்தும் முறைகள் என்னென்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ஈக்களோட நடமாட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து பார்த்திங்கன்னா 6 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றுங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பொறி அமைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ஈக்களோட நடமாட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்களோட வந்து பார்த்திங்கன்னா முட்டை பருவம், குஞ்சு பருவம், அந்த புழுக்களை வந்து அழிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா விசைத்தளிப்பான் இருக்குது பார்த்திங்களா, அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இலைகளோட அடிப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பீச்சு அடிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதோட இதை வந்து பார்த்திங்கன்னா பருவநிலைகளை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம்.
அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை தடுத்து நிறுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1% ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லி, கூட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் பசை வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 மில்லிங்கிற அளவில் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இலைகளோட அடிப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையோட தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 பவர் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதோடய முட்டை பருவங்களை சாகடிக்கிற சக்தி இருக்குது, குஞ்சு பருவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சாகடிக்கிற சக்தி இருக்குது. அப்படியே அந்த குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இலைகளை நம்ம இந்த வேப்பெண்ணெய் அடிக்கிறது மூலமாக அந்த கசப்புத்தன்மைக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அந்த குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் இருக்கிற பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றப்ப என்னாகுன்னா அந்த கசப்புத்தன்மைக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் டைஜஸ்ட் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா பாய்சனாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4-5 வகையான தாக்கிற சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பெண்ணெய்க்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் பீச்சி அடிக்கிறது மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகிற தன்மை கொண்டது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கவரும் மஞ்சள் கலருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 அளவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வைக்கிறது மூலமாக, அதாவது தோப்பில் அங்கங்கே வைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்ந்து இழுக்கலாம், கவர்ந்து இழுத்து அழிக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறைவிலிங்கிகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறைவிலிங்கிகள் அந்த கிரைசோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கிரைசோப்பா இறைவிலிங்கிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் ரிலீஸ் பண்ணுறது மூலமாக அந்த இறைவிலிங்கிகள் என்ன பண்ணும்னா இந்த வெள்ளைக்கலை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்களோட குஞ்சு பருவங்களை மற்ற பருவங்களை சாப்பிட்டு அதோட தாக்கத்தை வந்து குறைக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்கார்சியா ஒட்டுண்ணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த ஒட்டுண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் ரிலீஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்களை அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட தாக்கம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காக்சினில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொறிவண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா வயல்களில் விடுவது மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்களோட தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையோட தாக்குதலால் என்னாகுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புஞ்சானம் படர்ந்த மாதிரி ஆகிடும், சரிங்களா? அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரங்களுக்கு வந்து பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது ஒரு 5 வருடங்கள் இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு கரைசலை வந்து நம்ம வந்து தெளிக்கலாம். அதை வந்து தெளிக்கிறது மூலமாக என்னாகும்னா நம்மளுக்கு வந்து அந்த கரும்புஞ்சான மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு கரைசல் படுறதுனால என்னாகுங்கன்னா இலைகளில் ஒட்டிக்கிட்டு காஞ்சதுக்கப்புறமேட்டு என்னாகுன்னு வெயில் அடிக்கிறப்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டினது காஞ்சி போய் என்ன பண்ணால் அப்படி பேர்ந்து விழுந்துடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வர இந்த சின்ன கன்றுங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த கருமுஞ்சானத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு கரைசலை தயாரிக்கலாம், தெளிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு கரைசல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவு மைதா மாவும் கொஞ்சம் தண்ணியும் எடுத்துக்கிட்டு நல்லா பசை வரும் பருவத்துக்கு வந்து பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மைதா மாவு கரைசலை ரெடி பண்ணிக்கிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம்ங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவை கலந்து தெளிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வெள்ளையோட தாக்குதல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்புஞ்சானத்தோட இதை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணலாம் வயல்களில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்படுத்த முறைகள். விவசாயிகளுக்கு ஒரே ஒரு முக்கிய இது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூகோஸ் வெள்ளையை கட்டுப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்துகளை இன்னும் கண்டுபிடிக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான இதில் இருக்குது. ஸோ விவசாயிகள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனோக்ரோட்டாபாஸ் இந்த மாதிரி இமீடா இந்த போன்ற மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் வந்து பூச்சி மருந்துகளை அடிக்கிறதுனால என்னாகுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ஜன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறது மூலமாக என்னாகுன்னா உங்களுக்கு அந்த வெள்ளைக்களோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வழியே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த விவசாயிகள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறத வந்து தவிர்க்கணுங்கிறத வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். மேற்கூறிய வந்து பார்த்திங்கன்னா மேலாண்மை முறைகளை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடித்து நம்ம ரூகோஸ் வெள்ளை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுருளியை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி விவசாயிகள் பயன்பெறுமாறு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு இந்த வெள்ளை ரூகோஸ் வெள்ளை அதோடய கட்டுப்பாடு மேலாண்மை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைன்னா வேளாண் அறிவியல் மையம் தென்காசி வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு பயனடையுமாறு தாழ்ந்த பணியன்படன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற எம் பாலசுப்ரமணியம் அவர்களை